أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. حاميم. இவ்வேதம் யாவரையும் மிகைத்தோனும் ஞானம் மிக்கோனுமாகிய அல்லாஹ்விடம் இருந்தே இறக்கி அருளப்பட்டது. மூமீன்களுக்கு நிச்சயமாக வானங்களிலும் பூமியிலும் அத்தாட்சிகள் இருக்கின்றன. இன்னும் உங்களை படைத்திருப்பதிலும் அவன் உயிர் பிராணிகளை பரப்பி இருப்பதிலும் நம்பிக்கையில் உறுதியுள்ள சமூகத்தாருக்கு அத்தாட்சிகள் இருக்கின்றன. மேலும் இரவு பகல் மாறி மாறி வருவதிலும் வானத்திலிருந்து அருள் மாறியை அல்லாஹ் இறக்கி வைத்து இறந்து போன பூமியை அதைக் கொண்டு உயிர்ப்பிப்பதிலும் காற்றுகளை மாறி மாறி வீசச் செய்வதிலும் அறிவுடைய சமூகத்தாருக்கு அத்தாட்சிகள் இருக்கின்றன. இவை அல்லாஹ்வுடைய வசனங்கள். இவற்றை நபியே, உம்மீது உண்மையுடன் ஓதி காண்பிக்கிறோம். அல்லாஹ்வுக்கும் அவனுடைய வசனங்களுக்கும் பின்னர் இவர்கள் இவ்விஷயத்தை தான் நம்புகிறார்கள். சத்தியத்தை புறக்கணித்து பொய் கற்பனை செய்யும் பாவிகள் யாவருக்கும் கேடுதான். தன் மீது ஓதி காட்டப்படும் அல்லாஹ்வுடைய வசனங்களை கேட்கிறான், பின்பு பெருமையடித்துக் கொண்டு அவன் அதை கேளாதது போல் தன் நிராகரிப்பில் பிடிவாதம் செய்கிறான், பிடிவாதம் செய்து மறுக்கிறான். அத்தகையவனுக்கு நோவினை செய்யும் வேதனையைக் கொண்டு நன்மாராயம் கூறுவீராக. நம் வசனங்களிலிருந்து ஏதாவது ஒரு பொருளை அவன் அறிந்து கொண்டால் அதை பரிகாசமாக எடுத்துக் கொள்கிறான். அத்தகையவர்களுக்கு இழிவு தரும் வேதனை உண்டு. அவர்களுக்கு முன்னால் நரகம் இருக்கிறது. அவர்கள் சம்பாதித்துக் கொண்டதில் எப்பொருளும் அவர்களுக்கு பயன் தராது. அல்லாஹ்வை அன்றி எவற்றை அவர்கள் பாதுகாவலர்களாக எடுத்துக் கொண்டார்களோ அவையும் அவர்களுக்கு பயன் தராது. மேலும் அவர்களுக்கு மாபெரும் வேதனையும் உண்டு. இது குர்ஆன் தான் நேர் வழிகாட்டியாகும். எவர்கள் தம்முடைய ரப்பின் வசனங்களை நிராகரித்து விட்டார்களோ அவர்களுக்கு நோவினை மிகுந்த கடினமான வேதனை உண்டு. கப்பல்கள் அவன் கட்டளையை கொண்டு கடலில் செல்லும் பொருட்டும், நீங்கள் அவனுடைய அருளை தேடிக்கொள்ளும் பொருட்டும், மேலும் அவனுக்கு நன்றி செலுத்தும் பொருட்டும் உங்களுக்கு கடலை வசப்படுத்தி கொடுத்தவன் அல்லாஹ்வே ஆவான். அவனே வானங்களில் உள்ளவை பூமியில் உள்ளவை அனைத்தையும் தன் அருளால் உங்களுக்கு வசப்படுத்தி கொடுத்திருக்கிறான். அதில் சிந்திக்கும் சமூகத்தாருக்கு நிச்சயமாக பல அத்தாட்சிகள் உள்ளன. ஈமான் கொண்டவர்களுக்கு நபியே, நீர் கூறிவிடும், அல்லாஹ்வுடைய தண்டனைக்கான நாட்களை நம்பாதவர்களை அவர்கள் மன்னித்து அவர்களைப் பற்றி அல்லாஹ்விடம் பரஞ்சாட்டி விடட்டும். ஜனங்களுக்கு அவர்கள் தேடிக்கொண்ட வினைக்கு தக்க பலனை அவன் கொடுப்பான். எவர் சாலிஹான நல்ல அமலை செய்கிறாரோ அது அவருக்கே நன்மையாகும். அன்றியும் எவர் தீமையை செய்கிறாரோ அது அவருக்கே தீமையாகும். பின்னர் நீங்கள் உங்கள் இறைவனிடமே மீட்டப்படுவீர்கள். நிச்சயமாக நாம் இஸ்ராயலின் சந்ததியினருக்கு வேதத்தையும் அதிகாரத்தையும் நுபுவத்தையும் கொடுத்தோ, அவர்களுக்கு மனமான உணவு வசதிகளையும் கொடுத்தோ, அன்றியும் அகிலத்தாரில் அவர்களை மேன்மையாக்கினோ. அவர்களுக்கு மார்க்க விஷயத்தில் தெளிவான கட்டளைகளையும் கொடுத்தோ, எனினும் அவர்களுக்கு இடையே உண்டான பொறாமையினால் அவர்களுக்கு வேத ஞானம் வந்த பின்னரும் அவர்கள் அபிப்பிராய பேதம் கொண்டார்கள். நிச்சயமாகவும் இறைவன் அவர்கள் எதில் அபிப்பிராய பேதம் கொண்டிருந்தார்களோ அதில் கியாம நாளில் அவர்களிடையே தீர்ப்பு செய்வான். இதன் பின்னர் உம்மை ஷரீஅத்தில் மார்க்கத்தில் ஒரு நேரான வழியில் நாம் ஆக்கியுள்ளோம். ஆகவே நீர் அதனையே பின்பற்றுவீராக. அன்றியும் அறியாமல் இருக்கின்றார்களே, அவர்களின் விருப்பங்களை பின்பற்றாதீர். நிச்சயமாக அவர்கள் அல்லாஹுவுக்கு எதிராக உமக்கு யாரோ ஒரு உதவியும் செய்துவிட முடியாது. இன்னும் நிச்சயமாக அநியாயக்காரர்களில் சிலர் சிலருக்கு பாதுகாவலர்களாக இருக்கிறார்கள். ஆனால்
பயபக்தி உடையவர்களுக்கு அல்லாஹுவே பாதுகாவலன் ஆவான். இது குர்ஆன் மனிதர்களுக்கு தெளிவான அத்தாட்சிகளை கொண்டதாகவும் உறுதியான நம்பிக்கையுடைய சமூகத்தாருக்கு நேர்வழியாகவும் அருளாகவும் இருக்கிறது. எவர்கள் தீமைகள் செய்கிறார்களோ அவர்களை, எவர்கள் ஈமான் கொண்டு நற்கர்மங்கள் செய்கிறார்களோ அவர்களுக்கு சமமாக நாம் ஆக்கிவிடுவோம் என்று எண்ணுகின்றார்களா? அவர்கள் உயிருடன் இருப்பதும் மரணம் அடைவதும் சமமாகுமா? அவர்கள் முடிவு செய்து கொண்டது மிகவும் கெட்டதாகும். வானங்களையும் பூமியையும் அல்லாஹ் உன்னையுடன் தக்க காரணத்தை கொண்டே படைத்துள்ளார். ஒவ்வொர் ஆத்மாவுக்கும் அது தேடிக்கொண்டதற்கு தக்க கூலி கொடுக்கப்படுவதற்காக அதை அநியாயம் செய்யப்பட மாட்டா. நபியே, எவன் தன்னுடைய சரீர மனோ இச்சையை தன்னுடைய தெய்வமாக ஆக்கிக் கொண்டானோ அவனை நீர் பார்த்தீரா? மேலும் அறிந்தே அல்லாஹ் அவனை வழிகேட்டில் விட்டு அவனுடைய காதுகள் மீதும் இருதயத்தின் மீதும் முத்திரையிட்டு இன்னும் அவனுடைய பார்வை மீதும் திரையை அமைத்து விட்டான். எனவே அல்லாஹுவுக்கு பிறகு அவனுக்கு நேர்வழி காண்பிப்பவர் யார்? நீங்கள் சிந்தித்து உணர வேண்டாமா? மேலும் மறுமையை நம்பாத அவர்கள், நமது இந்த உலக வாழ்க்கையை தவிர வேறு வாழ்க்கை கிடையாது, நாம் இறக்கிறோம் ஜீவிக்கிறோம், காலம் தவிர வேறு எதுவும் நம்மை அழிப்பதில்லை என்று கூறுகிறார்கள். அவர்களுக்கு அது பற்றிய அறிவு கிடையாது. அவர்கள் இதுபற்றி கற்பனையாக எண்ணுவதை தவிர வேறில்லை. அவர்களிடம் தெளிவான நம் வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால் அவர்களுடைய வாதமெல்லாம், நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் எங்களுடைய மூதாதையரை எழுப்பிக் கொண்டு வாருங்கள் என்பது தவிர வேறில்லை. அல்லாஹ் உங்களுக்கு உயிர் கொடுக்கிறான், பின்னர் அவனே உங்களை மரணமடைய செய்கிறான், பின்னர் மறுமை நாளன்று அவன் உங்களை ஒன்று சேர்ப்பான். இதில் சந்தேகமே இல்லை. எனினும் மனிதரில் பெரும்பாலோர் இதை அறிய மாட்டார்கள் என்று நபியே நீர் கூறும். அன்றியும் வானங்களுடையவும் பூமியுடையவும் ஆட்சி அல்லாஹுவுக்கே உரியது. மேலும் இறுதி தீர்ப்புக்கான வேளை வந்து வாய்க்கும் நாளில் பொய்யர்கள் நஷ்டமடைவார்கள். அன்று ஒவ்வொரு சமுதாயத்தையும் முழந்தாளிட்டிருக்க நபியே நீர் காண்பீர். ஒவ்வொரு சமுதாயமும் அதனதன் பதிவு புத்தகத்தின் பக்கம் அழைக்கப்படும். அன்று நீங்கள் உலகில் செய்து இருந்ததற்கு உரிய கூலி கொடுக்கப்படுவீர்கள். இது உங்களை பற்றிய உண்மையை கூறும் நம்முடைய புத்தகம். நிச்சயமாக நாம் நீங்கள் செய்து வந்ததை பதிவு செய்து கொண்டிருந்தோம் என்று கூறப்படும். ஆகவே எவர்கள் நம்பிக்கை கொண்டு நற்கர்மங்கள் செய்து வந்தார்களோ அவர்களை அவர்களுடைய இறைவன் தன் அருளில் பிரவேசிக்கச் செய்வான். அதுவே தெளிவான வெற்றியாகும். ஆனால் நிராகரித்தவர்களிடம், உங்களுக்கு என் வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டுக் கொண்டு இருக்கவில்லையா? அப்பொழுது நீங்கள் பெருமையடித்துக் கொண்டு குற்றவாளிகளாக இருந்தீர்கள் என்று சொல்லப்படும். மேலும் நிச்சயமாக அல்லாஹுவின் வாக்குறுதி உண்மையானது, மறுமை நாள் அது பற்றியும் சந்தேகம் இல்லை என்று அவர்களிடம் கூறப்பட்ட போது, மறுமை நாள் என்ன என்று நாங்கள் அறியோம், அது ஒரு வெறும் கற்பனை என்றே நாங்கள் கருதுகிறோம், எனவே அதை நாங்கள் உறுதியென நம்புபவர்கள் அல்லர் என்று நீங்கள் கூறினீர்கள். அவர்கள் செய்த தீமையெல்லாம் அந்நாளில் அவர்களுக்கு வெளியாகும். எதை அவர்கள் பரிகாசம் செய்து கொண்டிருந்தார்களோ அதுவே அவர்களை சூழ்ந்து கொள்ளும். இன்னும் நீங்கள் உங்களுடைய இந்நாளின் சந்திப்பை மறந்துவிட்டது போன்றே இன்றைய தினம் நாம் உங்களை மறக்கிறோம். அன்றியும் நீங்கள் தங்குமிடம் நரகம்தான். மேலும் உங்களுக்கு உதவி செய்பவர் எவரும் இல்லை என்று அவர்களுக்கு கூறப்படும். இதற்கு காரணம், நீங்கள் அல்லாஹுவின் வசனங்களை ஏளனமாக எடுத்துக் கொண்டீர்கள்,
இவ்வுலக வாழ்க்கையும் உங்களை மயக்கி ஏமாற்றிவிட்டது என்றும் கூறப்படும். எனவே அன்றைய தினத்திலிருந்து அவர்கள் அதிலிருந்து வெளியாக்கப்பட மாட்டார்கள். அவர்களின் மன்னிப்பு கோருதலும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஆகவே வானங்களுக்கும் ரப்பான பூமிக்கும் ரப்பான அகிலத்தாருக்கெல்லாம் ரப்பான அல்லாஹுவுக்கே எல்லா புகழும். இன்னும் வானங்களிலும் பூமியிலும் உள்ள பெருமை அவனுக்கே உரியது. மேலும் அவன்தான் யாவரையும் மிகைத்தவன், ஞானம் மிக்கோன்.